வணக்கம் அன்பு நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேருந்து இயக்கம் பற்றி சற்று முன்பு வெளிவந்த முக்கிய தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள் நண்பர்களே. தற்போதைய சூழ்நிலையில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம கயன்ஸ் வழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் புதிதாக துவங்கப்பட்ட மும்பை சமையல் சேனலுடைய லிங்க் இருக்க மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் மூலமாக தமிழ் பாரம்பரிய உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை தற்போதைய ட்ரெண்டிங் ஏற்ற அனைவரும் விரும்பும் வகையில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. நண்பர்களே, பல முக்கியமான தகவல்களை பதிவுல பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த 5 மாதங்களாக ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்த 5 மாதங்களும் ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக பெரிதும் பயன்படுத்தும் பேருந்து போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் பாதிக்கப்படுபவர்கள் கிராமப்புறங்களில் வசிக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள்தான். முக்கியமாக விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழகத்தில் தற்போது இந்த வைரஸ் தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. அதே நேரத்தில் தற்போது அரசு போக்குவரத்து கழகமும் சேவையை தொடங்க தயாரான நிலையில் உள்ளது. இதனால் தமிழகத்தில் பேருந்து போக்குவரத்து சேவையை தொடங்கலாம் என்று மருத்துவ குழு தலைமை அரசுக்கு பரிந்துரை செய்துள்ள நிலையில் இம்மாத இறுதிக்குள்ள அல்லது செப்டம்பர் மாதம் முதல் போக்குவரத்து சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் போக்குவரத்து சேவை இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய ஊர்களுக்கும் போக முடியாமல், வேலை செய்யும் இடங்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கும் போக முடியாமல் பல இன்னல்களில் மாட்டி வருகின்றனர். இதுவரை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல இந்த இ பாஸ் நடைமுறை பல சிக்கல்களையும் பல சிரமங்களையும் மக்களுக்கு ஏற்படுத்தி வந்திருந்த இந்த நிலையில் ஓரிரு தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு இந்த இ பாஸ் நடைமுறையில் எளிமையான முறைக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது அனைவருக்கும் இ பாஸ் வழங்கும் திட்டத்தை தற்பொழுது நடைமுறையில் வச்சுருக்காங்க. இதே போல் இந்த போக்குவரத்து சேவையும் மக்கள் வந்து பல இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்கனால பலரும் வந்து போக்குவரத்து சேவையை தளர்வுகளுடன் இயங்கலாம் என கோரிக்கைகளை முன்வைத்த வண்ணமாக இருந்துகிட்ருக்காங்க. ஆகையால் இந்த மாத இறுதியில் அல்லது செப்டம்பர் மாத துவக்கத்திலிருந்து சில தளர்வுகளுடன் கட்டுப்பாடுகளுடன் பேருந்து போக்குவரத்து சேவை தமிழகமெங்கும் இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு பேருந்து சேவைகள் இயங்குவது பற்றிய சற்று முன்பு வந்த முக்கிய தகவல்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து நம்ம இது போன்ற பல முக்கியமான தகவல்கள் எல்லாமே உடனுக்குடனே பார்க்குறோம் நண்பர்களே. எல்லா வீடுகளையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம காயின்ஸ் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் புதிதாக துவங்கப்பட்ட பணவரவு சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக உங்கள் பணவரவை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி வழிபாடுகளை பற்றி உண்மை தகவல் கொடுத்துருக்கிறோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.